இப்போ மார்க்கெட்டில் நிறையவே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட எலக்ட்ரிக் பைக்கை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி முயற்சி பண்ணாங்க. ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலைங்க. ஓலாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தரப்புலேருந்து நிறைய எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு நிறையவே சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிவோல்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் மட்டும்தான் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வரிசையில் மோட்டார் சைக்கிள் ஃபீல்ட்லேயே கொடிக்கட்டி பறக்கிற ராயல் என்ஃபீல்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலிருந்து அவங்களோட முதல் எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரையும் பாருங்க. ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னாலே ஒரு எத்து, மரியாதை, ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு பக்காவான ஒரு கிளாசிக்கான வண்டி அப்படின்னே சொல்லலாம். புதுசு புதுசா எந்த மாடல் லான்ச் ஆனாலுமே அதோட பில்ட் குவாலிட்டி குறையாமையும் சூப்பரான டிசைன்லையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில இவங்களோட தரப்புல இருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்ண போறோம், அதுவும் எலக்ட்ரிக் பைக்கை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளையிங் ஃபீலா இவி அப்படின்னு லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு பைக் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஓல்டு ஸ்டைல்லையே நம்மளுக்கு ரெட்ரோ ஸ்டைல்லையே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பரான டிசைன் இருக்கனால இது நிறையவே சேல்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைனை பார்த்துடலாம். இந்த பைக்கோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் சீட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, டபுள் சீட் ஆப்ஷனும் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு தண்டர் பேர்டு அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு வண்டியோட லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா தண்டர் பேர்டோட ஹெட்லைட் எப்படி ரவுண்டாக இருக்குமோ அதே மாதிரி டிசைனில் தான் இந்த வண்டிக்கும் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராயல் என்ஃபீல்ட்னாலே அதோட வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட இன்ஜின், அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஹெவியாக இருக்கனால அது வெயிட் இருக்கும். ஆனால் இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால இதில் பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மெட்டீரியலும் இருக்க போகிறதில்ல. அதனால் இதோட வெயிட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ். ராயல் என்ஃபீல்ட்னாலே அதோட பர்ஃபார்மன்ஸுக்கு தாங்க பேர். அந்த வண்டியோட ஸ்மூத்னஸும் அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை விரும்பி வாங்குவாங்க. அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க அலுமினியம் ஃபினிஷிங்லேயே இந்த வண்டியும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. என்னதான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலுமே இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும், இதோட டார்க் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதில் மோட்டர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டுனாலே அதோட பவர் தான், அதோட சிசி தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இதுலேயும் அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் இந்த வண்டியும் சக்ஸஸ் ஆகும். அடுத்து ரேஞ்ச். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 85 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெய்லி யூஸுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஆவரேஜாக ஓட்டுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இது ஒரு 85 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கனால ஈஸியாக டெய்லி யூஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக ஹோம் சார்ஜில் 4 ஹவர் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வண்டி ஃபுல்லாமே சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இதோட ப்ரைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 2.5 லட்சம் ரூபாய் இந்தியன் ருபீஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஏபிஎஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி சேஃப்டி ஃபியூச்சர்ஸையும் இதில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரிக் பைக் வாங்கலான்னு முடிவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் லான்ச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி வாங்குங்க. நீங்கள் இந்த வண்டி வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.